ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பெயர் மாற்றம் செய்வதால் என்ன நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில், அதாவது ஜனனகால ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருந்துகிட்டு இருக்குதோ அந்த கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான அமைப்பில் பெயர் இருந்தது அப்படின்னா அந்த பெயர் வந்து பெயர் சொல்கிற மாதிரி வாழ வைக்கும். உங்களுடைய பெயர் வந்து அனைவருக்குமே தெரியக்கூடிய பிரபல்யம் அமையும். அதுவே ஜனனகால ஜாதகத்தில் யோகம் இல்லாத பட்சத்தில் நாம் என்னதான் பெயர் மாற்றிக்கிட்டாலும் அந்த பெயர் நமக்கு வந்து பிரபல்யம் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஜாதகத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருந்தால் மட்டுமே பெயர் மாற்றம் அப்படிங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இல்லாத பட்சத்தில் அனைவருக்குமே பெயரை மற்றும் மாற்றி, அதாவது அனைவருக்குமே பெயரை மாற்றி பிரபல்யம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையான யதார்த்தத்தை நீங்கள் அனைவருமே புரிஞ்சுக்கணும். அதனால் பெயர் மாற்றம் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஜாதகப்படி உள்ள கிரக நிலைகளை கணித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த யோகத்துக்கு தகுந்த மாதிரியான பெயர் மாற்றம் வச்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயம், முருகப்பெருமானுடைய பெயரோ வினைகளை தீர்த்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய பெயரோ இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான பெயர்களை அவ்வளவு எளிதாக மாற்றக்கூடாது, அதாவது அவ்வளவு விரைவாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைய தேதியில் இந்த ஆன்மீக தகவலில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீர் நுழைய முடியாத இடத்துல நெய் நுழையும், நெய் நுழைய முடியாத இடத்துல புகை நுழையும், புகை நுழைய முடியாத இடத்துல பகை நுழையும், பகை நுழைய முடியாத இடத்துல உங்களுடைய புன்னகை நுழையும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய தேதியில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.